வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் அர்ஜனை இந்த ஓம்கார ரகசியம் என்பது குறித்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் அஞ்செழுத்து என்பது நமசிவைய அதுக்கு ஈக்குவலா ஓம்காரம் என்பது ஆ விந்து நாதம் என்ற அஞ்சா இருக்கும் இந்த பக்கம் அஞ்செழுத்து அஞ்சா இருக்கும் அஞ்சுக்கு அஞ்சு மூர்த்தி அதுகளுக்கு என்ன இசை என்ன தொழில் இத பத்திலாம் சொன்னோம் மந்திரம் இல்லாத கலீமா இல்லாத ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை அதுல பிரயோஜனம் கிடையாது அதனாலதான் இஸ்லாத்துக்கு கலீமா மந்திரங்கள் உண்டு கிறிஸ்தவத்துக்கு மந்திரங்கள் கிடையாது சும்மாவே வாய்க்கு வந்து அவன் வாய்க்கு வந்தது புலம்புறதுதான் மந்திரமா இருக்கும் மந்திரம்னு ஒன்று கிடையாது பரமண்டலத்தில் இருக்கும் பிதாவே அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க அவ்வளவுதான் எல்லாரும் அதே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதுக்குன்னு மந்திரம் கிடையாது மந்திரம்ன்றது பாஸ்வேர்டு மாதிரி அதுக்கு முதல்ல ஓம் உச்சரிக்கணும் ஓம் எதுக்காகனா மும்மூர்த்திகள் பெர்மிஷன் இல்லாம இந்த பூமிக்குள்ள எதுவும் உள்ள நுழையவும் முடியாது வெளியே போகவும் முடியாது மும்மூர்த்திகள் கண்ட்ரோல்ல தான் இந்த பூமியோட இயக்கம் இருக்கு இப்ப கொரோனா வந்திருக்குன்னா மும்மூர்த்திகள்ல ருத்ரதேவன் ஒரு துர்தேவதையை கூப்பிட்டு அந்த சப்ப முக்கியம் மா வழியாக இதை சீன வழியாக அதை லான்ச் பண்ணு என்ன ரொம்ப பொல்யூட் ஆகிட்டாங்க மொத்தமாக அழிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அழித்து கொஞ்சம் காமிப்போம் ரொம்ப திமிராக இருக்கானுங்க அவன் மிசைல தயார் பண்ணி வச்சுக்கிட்டு பசி பட்டினியை தீர்க்கணும்னு எவனுக்கும் அக்கறை இல்லை நாட்டில் சமாதானத்தை அன்பையும் விதைக்க அன்போடு இருக்கணும் அதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்கு அந்த அஞ்சு பூதம் அந்த புத்தி இல்லை அவன் நாட்டுக்கு நாடு மிசைல் அடிக்கிறேன்றியா அப்புறம் மதத்துக்காரன் என்ன செய்யறான் கழுத்தை வெட்டுவேன் கையை வெட்டுவேன் விரலை வெட்டுவேன் இதுதான் எங்க மதத்துல சொல்லியிருக்கு இந்த வார்த்தையை சொல்லி வனங்களா அவன் ஒரு பக்கம் அலைகிறான் இப்படி ஆடாளுக்கு அலைஞ்சான் பாத்தீங்களா எல்லாம் மூடிட்டு உட்காந்துங்கடான்டா அவன் எல்லாம் உக்காந்துட்டு மொத்தம் எண்ணூறு எண்ணூறு கோடி மூடிட்டு உக்காந்துருச்சு பாத்தீங்களா இறைவன் ஸ்டைலாக செய்வார் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மூர்த்திகள் ஸ்டைலாக செய்வாங்க நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்ன கொஞ்சம் சொல்லுவாங்க ஏன் கண்டுக்காதா அப்படின்னு சரி ஓகே அப்படி அப்புறம் என்னென்ன விஷயத்தை சொல்லிப்பாரு கேட்டேன் திருத்தட்டோம் கேட்கலன்னா உடிப்பு நான் சொல்றேன் டே கொரோனாவுக்கு நீ ஒன்றுமே பண்ண வேண்டியல விருந்து மருந்து மூணு நாள் தான் அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே ஹோ கொரோனா வருது கொரோனா வருதுன்னு ஓட ஓட நாய் வரட்டு செய்யும் எடுத்துட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சு அப்ப மக்களுக்கு வந்து வறுமன் காக்கும் வைத்தியத்தை செய்யுங்க வருமுன் காக்கு அதாவது இம்யூனிட்டிய பெருக்கிற விஷயத்தை ச நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா உலகம் பூரா இது 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 கொரோனா இல்ல எந்த வைரஸ் வந்தாலும் எடுத்து நிற்கலாம் இம்யூனிட்டி தான் வேணும் நீங்க ஆன்டிபயோட்டிக்கும் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்து எல்லாம் ஒழிச்சிட்டு எல்லாத்தையும் இந்த இந்த கோழி இருக்க லெக்கான் கோழி பிராய்லர் கோழி மாதிரி இறக்கிட்டீங்கன்னா அது குறிப்பிட்ட வசதி இல்லைன்னா அது செத்து போயிடும் இப்ப ஃபாரினர்ஸ் ஆகுறாங்கன்னா எல்லாமே இந்த பிராய்லர் கோழியை அதுக்கு இம்யூனிட்டி இல்லை ஒரு வைரஸ் அடித்த உடனே லட்சக்கணக்கில் பொத்து பொத்துன்னு விழுந்துருது இப்ப உங்களை அடைச்சி வச்சிருக்கு ஆனாலும் அடைச்சி வச்சு தான் ஆகணும்னு கிடையாது மூணு நாளைக்கு நான் சொல்ற மருந்தெல்லாம் தசித்த வைத்தியம் ஆயுர்வேதம் இதில் கொடுத்துட்டு விட்டாச்சுன்னா அது ஓடும் மந்திரம் உள்ள இருந்ததுன்னா இது கிட்ட வராது சிவ மந்திரம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கிட்டே வராது நீங்கள் நெட்டை ஓபன் பண்ணணும்னா வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு டபிள்யூ 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 அடிக்காம ஒரு நெட்டை ஓப்பன் பண்ண முடியாது அதே மாதிரி பரலோக நெட்டை ஓபன் பண்ணணும்னா ஆ ஊ யும் அடிக்கணும் அதான் மந்திரங்களுக்கு முன்னாடி ஓம் இருக்கும் அடிச்சா மும்மூர்த்திகள் ஓகேன்னு அடிப்பாங்க அப்போ உன்னை லான்ச் பண்ணலாம் மேல அதுக்காகத்தான் ஓம் சொல்றது இறைவனோட நெட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க யாரா இருந்தாலும் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ அடிச்சுதான் அப்படி கிடையாது இறைவனோட நேரடி நெட்டு சொன்னா ஓமாவது ஒன்னாவதுன்னு நேரம் அடிச்சுட்டு போயிடலாம் இப்ப வளலாறுலாம் ஓம ஓமே அடிக்கல அற்புறிஞதி அது போயிடுச்சு அது ஒரு அது அடுத்த கட்டம் அது எடுத்தவனு சொல்ல கூடாது முதல்ல இந்த ஓங்காரத்தோட தான் ஆரம்பிச்சோம் சரிங்களா அதுல உலகத்திலேயே தலைமை மந்திரம் அப்படின்னு நான் சொல்லல காதர் பாட்சா என்ற பிரம்ம பிரகாச பிரம்மோதயம் எவிலிச்சாலை ஆண்டவர்கள் தங்களுடைய கிரந்தத்துல சொல்லி வச்சாங்க உலகின் தலைமை மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் ஐந்தெழுத்து மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம நமச்சிவய அப்படின்றது ஸ்தூல பஞ்சாட்சரம் ஏன்னா அந்த நா என்பது மண்ணு மண் என்பது கண்ணுக்கு தெரியும் நீ கழுத்துல போட்டிருக்க நகை கையில வச்சிருக்க கரன்சி நீ ஓட்டுற காரு வசிக்கிற வீடு இது எல்லாமே கண்ணுக்கு தெரியிற புறம் நான் என்ற எழுத்துக்கு சொந்தம் அப்ப ஸ்தூலத்தை நம்ம முதல்ல முதன்மையா வச்சு அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறதுனால ஸ்தூல பஞ்சாச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தூல பஞ்சாச்சரம் சொல்லி பெரிய நிலைக்கு வந்தவங்க பெரிய ஆற்றலை பெற்ற பல பேரு அசுரர்களா மாறிட்டாங்க இந்த ஹிரண்யகசிப்பு மாதிரி தாட்சாயினி தக்கன் அவ மாதிரி நிறைய அப்படி மாறிட்டாங்க சூரபத்மன் அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நானே கடவுள் அப்படின்னு டெக்ளேர் பண்றது அப்படி மாறின உங்களுக்கு அவங்களை அழிக்க வேண்டிய கட்டம் வந்துருச்சு தான் பின்னாடி என்ன பண்ணாங்க சூக்ம பஞ்சாச்சரம் முதல்ல சிவனுக்கு ஈசனுக்கு முதலிடம் கூட சிவனம மாத்தினாங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்க வெளிப்படையா உச்சரிக்கலாம் சத்தமா ஆனா சிவைய நம என்ற மந்திரத்தை மனதுக்குள்ளதான் உச்சரிக்கணும் வெளிப்படையா உச்சரிக்க கூடாது இன்விசிபிள் மந்திரம் அது விசிபிள் மந்திரம் நமச்சிவாய சரி இந்த நாவும் மாவும் இருக்குந்தட்டியும் இந்த பூமியோட ஒட்டு இருக்கும் ஏன்னா நாவும் மாவும் தான் மண்ணு நீரும் அது கீழே இழுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அது கீழே வந்தாகணும் இந்த நா மா என்ற ரெண்டு எழுத்திய நீக்கிட்டோம்னா இந்த கண்ணுக்கு தெரியும் சொத்து மேலேயும் இருக்கக்கூடிய பற்று குறைஞ்சிரும் கண்ணுக்கு தெரியாத மகரத்துக்குரிய பற்று குறைஞ்சிரும் தான் மூணாவது காரண பஞ்சாச்சரம் சிவைய சிவ இந்த சிவைய சிவ என்பது காரண பஞ்சாட்சரம் இதுல பொண்ணு பொருள் அல்லது வெக்க வெக்கரோஷம் அதிகாரம் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அம்மையப்பன் என் உயிரை காப்பாத்தினா போதும் இந்த பக்கமும் சிவ இருக்கும் இந்த பக்கமும் சிவ இருக்கும் நடுவில் யாருக்கும் சிவைய சிவ உயிர் பாதுகாப்பு இதுதான் காரண பஞ்சாச்சம் இதுக்கு மேல இனிமே எனக்கு தனியா உயிர் வேண்டாம் உயிரோட மெரிச்சு பண்ணிக்கானு மெரிச்சு பண்ணிட்டோம்னா அது மகாகாரண பஞ்சாட்சரம் ஆயிரும் அது சிவ அவ்வளவுதான் சிவ 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 லேட்டஸ்ட் சிவ மந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவாய நமவோம் சிவாய சிவவோ சிவாய வசிவோ சிவ சிவ சிவவோ இதுதான் லேட்டஸ்ட் மந்திரம் சிவாய நமன்றதுல பொண்ணு பொருள் அதிகாரம் அந்தஸ்து எல்லாமே இருக்கு நாமா இருக்கும் சிவாய சிவ அப்படின்றதுல உயிர் பாதுகாப்பு இருக்கும் யாவ நடுவில் வச்சு இந்த பக்கத்து சிவம் பாதுகாக்கும் சிவாய வசி சிவாய வசிவோன்றதுல வசிய சக்தி வரும் அப்ப தெய்வங்கள் தேவதைகள் எல்லாத்தையும் பொருள் பொண்ணு குபேரன் எல்லாத்தையும் வசியம் பண்ணி மகிழ்ச்சியா வாழலாம் இங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்ல கையில காசு இல்லை இப்படி புலம்பிக்கிட்டுலாம் வாழ வேண்டியது இல்லை மகிழ்ச்சியா வாழணும்னா சிவாய வசி இருக்கணும்ன்றதுக்காக நம்முடைய சிவாக்கியர் போன்ற பெருமக்கள் அத அந்த காயின் பண்ணாங்க அஞ்சலத்தை இப்படி உச்சரி வசியம் வரும் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க நினைச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம் அப்ப உங்களுக்கு ஏக்கம் இருக்காது இப்ப எனக்கு எந்த ஏக்கமும் கிடையாது ஏன் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிட்டேன் முடிஞ்சது பிரச்சனை அது மாதிரி எல்லாரும் இருந்துட்டீங்கன்னா அதுக்கு சிவ சிவ வசி வேணும் கடைசியில எது வேணாம் ஜாமியே அம்மையும் அப்பன்னு எனக்கு போதும் சிவ 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 அப்ப சிவாய நமவோம் சிவாய சிவவோம் சிவாய விவோம் சிவ சிவ சிவவோம் உள்ளுக்குள்ளே உருட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசுக்குள்ள உங்களுக்கு நார்மலா ஒரு சிவமந்திரத்தை உச்சரித்த அத்தனை பலன்களும் கிடைக்கும் இதை நான் பயிற்சி வகுப்புல சொல்லியிருக்கேன் என்னுடைய புத்தகத்துல வெளிப்பாயுதம்ல வெற்றி நீச்சதுல சொல்லியிருக்கேன் எல்லா மெகா டிவியில் சொல்லியிருக்கேன் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா தடவை சொன்னாலும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வேலை செய்யும் அதனால அதை சொல்ல வேண்டியது கடமை இதுக்கு மேல அந்த அஞ்செழுத்தை விதவிதமா மாத்தி மாற்றி உச்சரிச்சோம்னா வேற வேற வேலையெல்லாம் நடக்கும் அஞ்சலத்துலயே அண்டத்தோட மொத்த ரகசியம் இருக்கு வாழ்க்கையோட மொத்த ரகசியம் அதில் அஷ்டகர்ம வித்தைன்னு ஒன்று உண்டு அதுக்கு சிவமந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னு சொன்னா அஷ்டகர்ம வித்தியன வேற வேறன்னு இல்லை மோகனம் மோகனம்னா ஒரு பெரிய கூட்டத்தையே நம்ம பேசணும்னா அப்படியே கேட்க வைக்கணும் கூட்டத்தை கவர்வது மோகனம் வசீகரம் தனிப்பட்ட ஒரு ஆளை கவரணும் அப்படின்னும்னா அது வசீகரம் மூணாவது மற்றவர்கள் நம்ம மேல ஏவல் பில்லி சூனியம் அப்படி ஏதாவது செய்வினா செயற்பாட்டு வினன்னு என்னத்தையும் வச்சு தொலைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க சுருதேவதில ஏவி விடுறது இப்படிலாம் பண்ணாங்கன்னா அதை நிறுத்துற சக்திக்கு உச்சாடனம்னு உச்சாடனம் அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா திட்ட வர்றவன் தாக்க வர்றவன் எல்லாம் ஸ்தம்பிக்க வைக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா நாலாவது வித்த அஞ்சாவது வித்த ஆகர்ஷணம் ஆகர்ஷணம்னா வேற ஒண்ணு இல்லை மனிதர்களை தாண்டி பிற உயிர்களை ஈர்ப்பது ஐந்து பூதங்களையும் நம்முடைய விருப்பத்துக்கு ஈர்த்து வேலை செய்ய வைப்பது மழை பெய்யும்னா பெய்யும் சூரிய ரொம்ப தைக்கனா மேகம் வந்து முடிக்கும் நம்மளுக்கு மட்டும் முடிட்டு போவோம் அதுல சில வித்தைகள்லாம் காமிக்கலாம் கட கடன் இருக்குன்னா கொஞ்சம் இதுல காத்து வரும் இது மாதிரி அஞ்சு பூதங்களையும் வசியம் பண்ணலாம் மற்ற தேவதைகள தெய்வங்களை வசியம் பண்ணலாம் அதுதான் ஆகர்ஷணம் அஞ்சு இது போக இந்த அஞ்சு வந்து பாசிட்டிவ் நம்முடைய தேவைக்காக செய்யக்கூடிய பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ் கூடிய மந்திரம் இனி போட்டு தள்ளுறதுக்கு மூணு இருக்கு எட்டு வித்தையில் மொத்தம் அதுல முதல்ல இருக்குது வேதனம் ஒற்றுமையா இருக்கிறவனு பிரிக்கிறது புருஷ மண்டாடியை பிரிச்சிடலாம் நண்பர்களை பிரிச்சிடலாம் ரெண்டு நாடு உறவா இருக்கிறத பிரிச்சு விட்டுடலாம் வேதனம் அதுக்கு அடுத்தது வித்து வேடனம் வித்து வேடனம்னா இந்த கூட்டமா இருக்கவங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கிடலாம் ரெண்டு பேரை ஒற்றுமையா இருக்க ரெண்டு பிரிச்சா வேதனம் ஒரு கூட்டத்தையே பிரிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க எல்லாம் ஒற்றுமையா எல்லா ஜாதியும் ஒன்னும் அழகா இருக்காங்க அப்படின்னா ஜாதி சண்டை மத சண்டை அப்படி போட வைக்கிற வச்சு அதை பிரிக்கிறதுனா அதுக்கு பேர் வித்து வேடணும் ஆளையே போட்டு தருறதுன்னா மாறணும்னு அர்த்தம் இது வந்து இந்த மூணு வித்தையும் என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ் வித்தைகள் இதை நம்ம செய்யக்கூடாது இப்போ ஏழாம் அறிவுன்னு படம் எடுத்தாங்க ஏன்னா சீனனுக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும் இங்கே வந்து போதி தர்மர் போய் சொல்லி கொடுத்துட்டாரு அதனால ஏழாம் அறிவுன்னு இந்த சூர்யா அடித்த படம் வந்துச்சு அதில் வந்து இந்த பேதனம்ன்ற வித்தைய நோக்குவர்மம்னு சொல்லியிருப்பாங்க புத்தர் வந்து அது நோக்குவர்மம்னாரு அப்புறம் ரெண்டு போலீஸ்காரங்க வருவாங்க இந்த அதுல வந்து வில்ல வந்து சீனன் தான் அந்த சீன என்ன செய்வான் அந்த ரெண்டு போலீஸ்காரங்கள நோக்குவர்மத்தில் பார்ப்பான் உடனே இவன் எதிரி இவனை சுட வந்தவங்க ஒருத்தனு கொடுத்து அவனே சுட்டுக்குவான் அவனுக்குள்ளே சாண்டி எழுத்து விடுறது வேடனம்ன்றத இந்த இத்தாலி இந்த கிறிஸ்தவங்க அவங்க வில்லனு அதனால அந்த இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் காசை கொடுத்து இங்க நிறைய போத பாதகர்கள் போத போதகர்கள் இப்படி இல்லை ஆளுகளை உருவாக்குவாங்க அப்புறம் இந்த போராளிகிராடின்னு இந்த பொறுக்கிய இருக்காங்க பொறுக்கிய பஜாரிக தெரியும் தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு அது தொண்டா கழுத்து பொறுக்கிய சண்டை போடுவாங்க ஆ ஒவனு எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் கூட்டிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க கொரோனா வந்தோன்னா எல்லாம் மூடிட்டு கிடக்கு இல்லைன்னா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருந்தோம் தெரு தெரு கத்தோம் எது கத்துதுன்னே தெரியாது அதுக்கு ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு பின்னாடி தெரியும் இந்த போராளி இந்த பொறுக்கிய இந்த திமுக மதிமுக சைக்கோ வைகோ ரெண்டு ஒன்று தானோ சரி ஓகே அப்புறம் இந்த விசிகா இந்த கூட்டம் பூரா இந்த ஒற்றுமையை குலைக்கும் இந்த வித்து வேடனம் என்று ஏவப்பட்ட கூட்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும் காசு கொடுத்து கோடி கணக்குல கொடுத்து இவர்களை இங்க நீங்க சமாதானத்தை இந்தியாவில் இருக்க விடக்கூடாது கத்திக்கிட்டே இருங்க போட்ட எலும்புக்கு இந்த பைரவர்கள் குறைச்சிக்கிட்டே இருக்கும் இதுதான் வித்து வேடம் அவங்க செய்யற வேலை அதான் இப்போ நான் வந்து குளோபலாக பார்க்கறதுனால எனக்கு தெரியுது நீ ஒரு கட்சிக்காரன இப்போ திமுகவில் இருக்கவனுக்கு அது தெரியாது நல்ல வேலை ஒரு இருக்கிறதால அது பெரிய பைரவர் போயிட்டாரு புக்குன்னு நல்ல வேலை போயிட்டாரு இல்லாட்டி அவர் அவர் எதை பார்த்து குறைக்கிறாரோ அதை பார்த்து எல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிடும் அது நல்ல வேலை போயிடுச்சு இல்லைங்க ஓகே தெரிஞ்சுக்கங்க தான் வித்து வேடணம்ன்ற கூட்டம் இந்த போராளின்ற பொறிக்க கூட்டம் இந்த கம்யூனிஸ்ட்காரன் திமுக காரன் இந்த விசிகா மதிமுகபேஷன் சொல்லிட்டேன் போட்டு தள்ளுறது அதை ஈசன் செய்வார் இந்த கொரோனா போட்டு தள்ளுது இல்லையா அது மாதிரி இந்தியா தப்பிச்சிருச்சுன்னா நல்ல வேலை ஒரு பெரிய ஞானவான் ஒரு யோகி ஒரு கர்ம வீரனை நீங்கள் பிரதமராக செலக்ட் பண்ணதுனால மொத்த உயிரையும் அந்த ஆள் காப்பாற்றுறதுக்கு நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் காப்பாற்றுவோன்ற ஒரு எண்ணிக்கையில் உங்களை அவர் வந்து சரியான நேரத்தில் அவங்களெல்லாம் கட்டி போட்டு அதுக்கு என்னென்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சு காப்பாற்றி வச்சிருக்காரு உலக நாடுகள் பூராத்துக்கு மருந்துகள் அனுப்பி உலகத்தையே ரட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு ரட்சகராக ஒரு தீர்க்க தரிசியாக மார்க்க தரிசியாக இறை இன்னைக்கு அவர் விளங்குறாரு அவரை நம்ம நெஞ்சார பாராட்டிக்கிட்டே இருக்கணும் இதுதான் அப்ப இதுக்கு இந்த அஞ்சு வித் எட்டு வித்தை வர்றதுக்கு மூணு வித்தைக்குரிய மந்திரத்தை உங்களுக்கு தேவைன்னா ரகசியமாக என்கிட்ட கேட்டு வாங்கணும் பப்ளிக்கா சொல்ல மாட்டேன் அதாவது போட்டு தள்ளுறது வித்து வேடணும்னு ஒரே கழகம் உண்டாக்குறது அப்புறம் இது வேதனம்னு ரெண்டு பேரை பிரிக்கிறது இந்த வித்தைக்குரிய மந்திரங்களை வெளிப்படையா சொல்ல மாட்டோம் இந்த மோகனம் ஆகர்ஷணம் அந்த வசீகரம் உச்சாடனம் ஸ்தம்பனம் இதுக்குரிய மந்திரம் அஞ்சு எழுத்து மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும்னா சிவைய நமவோம் நம சிவயோம் மசிவய நவோம் சிவைய நமவோம் உச்சரிச்சா மோகனம் வரும் பல பேரை வசீகரிக்கலாம் ஒரே நேரத்தில் கூட்டத்தை வசீகரிக்கலாம் வய மசிவோம் இதுல வசீகரம் வரும் குறிப்பிட்ட நபரை வசீகரிக்கலாம் ஏனம் சிவவோம் இது வந்து பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இது மாதிரியான துர்தேவதைகளை விட்டு நம்மளை கெடுக்க நினைக்கிறவங்களை அடிச்சு நிமித்துறது உச்சாடனம் அது வரும் அது உச்சாடனம் நம்ம சிவையவோம் அத ஸ்தம்பன வித்தைன்னு சொல்லுவாங்க ஸ்தம்பிக்க வைக்கும் நம்மளை எழுத்து வர வேணா ஸ்தம்பிக்க வச்சிடும் புரியுதுங்களா மசிவயனவோம் இது ஆகர்ஷணம் சிவய நமவோம் மோகனம் வயன மசிவோம் வசிகரம் எனம சிவவோம் உச்சாடனம் நம சிவயோம் ஸ்தம்பனம் மசிவயனவோம் ஆகர்ஷணம் இந்த அஞ்சு வித்தையை கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிரியே இருக்க மாட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சபடியே நடக்கும் அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அது யாராக இருக்கலாம் யாராக இருலாம் வாழை வைக்கணுமோ வாழை வைக்கலாம் ஏவன் வேணால் தள்ளுமோ போட்டு தள்ளிடலாம் இதெல்லாம் உட்காந்த இடத்துலதே ரிமோட் மாதிரி செய்யலாம் உங்கள் பிறைய ரூம்க்குள்ளே சின்ன ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா அது ரிமோட் மாதிரி டொப் டொப்னு அடிச்சிடும் புரியுதுங்களா உங் நீங்கள் விஷயங்களை செய்யும் போது யோசிக்காம செய்யலாம் திரை வதைக்கும் விஷயங்களை நம்மளா செய்யக்கூடாது அது ஈசென்டாக ஒப்படைச்சிடும் அவ்வளவுதான் விட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாம் வெற்றி நிச்சயம் புசத்துல தெளிவாக கொடுத்துருக்கேன் பொறுமையாக நான் சொன்னப்பறம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் காட்சி பார்த்துட்டு அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஆனந்தமா இந்த உலகத்தில் நம்பர் ஒன் தமிழர்கள் தான் என்ற அந்த ஆதி பெயரை மீண்டும் காப்பாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்